श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि भारद्वाजकुलाब्धिशीतकरण श्री श्रीनिवासाद्गुरोः श्री लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषहां वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्बुधा क्लिष्टज्ञानवैराग्यराशये नाथायमुनयेगाथ भगवद्भक्तिसिन्धवे स्तोत्ररत्नभाष्यत्ले தற்பொழுது ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திற்கு வியாக்கியானம் ஆகணும் கொஞ்சம் விளம்பமாயிடுத்து க்ஷமிக்கணும் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் மமநாத் அஸ்தி யோஸ்மியம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அத்தவா கிண்ணு சமர்ப்பயாமிதே என்பதாக ஸ்லோகம் ஸ்லோகத்தை ஒரு அர்த்தானுசந்தானத்தோடு மறுபடியும் ஒரு தடவை சேவிக்கிறேன் மம நாஸ் சலம் தி தவைய மாதவ நயத்தஸ்வம்துதீ கிண்ணு சமர்ப்பயாமிதே என்பதாக ஸ்லோகம் சமயமாக அர்த்தம் மே மம நாத் என்னுடைய நாதனே எதஸ்தி யோஸ்மியம் நான் யாராக எப்படியாக இருக்கிறோன் இருக்கிறேனோ சகலம் தி தவைய மாதவ எல்லாமே உன்னுடையது நான் எந்த ஸ்திதியில் இருந்தாலும் எந்த ஸ்வரூபத்தோட இருந்தாலும் எந்த ஒரு குணங்களோட இருந்தாலும் அது ஸ்வீகார யோக்கியமான குணங்களாக இருந்தாலும் ஸ்வீகார யோக்கியமில்லாத குணங்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு ஒரு சாதாரணமாக அர்த்தம் கிடைக்கிறது விசேஷமான அர்த்தம் பாஷ்யத்தில் பார்த்துக்கலாம் சகலம் தத்தி தவைவ மாதவ எல்லாமே தவைவ மாதவ உனக்கு தான் நான் அர்ப்பிக்கிறேன் நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி நியமேன அது உன்னுடைய சொத்துதான் என்று பிரபுத்ததீஹி என்று விகசித்த ஞானத்துடன் என்ற ஞானத்துடன் எல்லாம் ஒன்றுதான்ற ஞானத்தோட பிரபுத்ததீஹி சமர்ப்பயாமின்னு அர்த்தம் அதாவது மின் ஸ்லோகத்தில் யோபி கோபி வா குணதோசானி யதா ததாவிதா ததயம் தவ பாதபத்மையோர் அகம் அத்தீவ மயா சமர்ப்பிதான்னு சாச்சார் மின் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்தின்னு சொன்னதெல்லாம் மறுபடியும் அனுசந்தானம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கணும் அப்படியே உனக்கு உன்னுடைய சரணாரவிந்தத்தில் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தவ பாத பத்மையோஹோ அகம் அதீவ மயா சமர்ப்பித்தா இன்றே சமர்ப்பித்து விட்டேன் என்று சாதித்தார் இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் இந்த புத்தியோடு நான் சமர்ப்பிக்கிறேன் நியத ஸ்வமிதி பிரபுத்ததீஹி நியமேன நான் உன்னுடைய சொத்து என்பதை புரிந்து கொண்டு அந்த ஞானத்துடன் சமர்ப்பிக்கிறேன் அது இல்லைன்னா நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அதுவா கின்னு சமர்ப்பயாமிதே என்று இந்த ஸ்லோகமானது இருக்குது வஸ்துதா இதுக்கு அவதாரிக்க ஏடுறது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக அவதாரிக்க ஏடுறார் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு உத்திதி சொல்லணும்னா எதனால் இந்த ஸ்லோகம் வருதுன்னு சொல்கிறது தான் உத்திதின்னு பேர் எந்த காரணத்தினாலும் இந்த ஸ்லோகம் அவதரிச்சுது அப்படின்னு பார்த்தால் அந்த உத்தித்தியை இங்கே நனூனு ஆரம்பித்து ஒரு கேள்வியாக ஒரு ஒரு கேள்வியை வச்சு அதற்கு பதில் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அவதரித்திருக்கிறது என்று அதற்கு உத்தித்தியை சொல்லப் போகிறார் வெகு அழகு என்ன எப்படி அழகுன்னா மின் ஸ்லோகத்தில் நான் உன் என்னை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னார் இப்போ பெருமாள் கேள்வி கேட்குறார் நீ உன்னை சமர்ப்பிக்கிறியே என்ன நினைச்சின்று சமர்ப்பிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறார் எப்படி அது கேள்வி எப்படின்னா நான் மயா சமர்ப்பித்தஹா நான் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது மயா சமர்ப்பித்தகான்னு சொல்கிறார் சாதாரணமாகவே கேள்வி பெருமாளுடைய கேள்வி இப்படி இருக்கும் எத்திர புத்தியா சமர்ப்பயசி சேத் உன்னுடைய சேஷத்துவத்தை நீ எனக்கு சேஷபூதன் என்று தெரிந்து அந்த அனுசந்தானத்தோட சுவாதின கர்த்திருவ புத்தியா நான் தான் கர்த்தா இந்த சமர்ப்பண காரியத்தில் என்னை நான் சமர்ப்பிக்கிற விஷயத்தில் நான் தான் கர்த்தான்னு சுவாதின கர்த்தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு அந்த புத்தியோட சமர்ப்பித்தாயெனில் ஒரு மகா தப்பு நேர்ந்துடுறது அது ஒன்றே இல்லையே நீ எப்படி சுவாதின புத்தியாக சமர்ப்பிப்ப சுவாதின கருத்திருவ புத்தியாக என்னுடைய நான் எனக்கு அதீனம்னு நீ நினச்சிருந்தால் தானே ஒன்னை எனக்கு சமர்ப்பிக்க முடியும் எப்படி சமர்ப்பிக்கலாம் நீ என்னுடைய உன்னுடையதுன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ண நீ சமர்ப்பிக்கிற மயா சமர்ப்பித்தகான்னு வேறு சொல்லியிருக்கேரு அகம் அத்தியைவ மயா சமர்ப்பித்தகான் அந்த உம்முதே இல்லாத வஸ்துவை நீ எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கேள்வி அப்போ என்ன ஆகும்னா வேறு மாதிரி இருக்கிற ஆத்மாவை வேறு மாதிரி புரிஞ்சுன்னு இருக்கிறதாக ஒரு ஆத்மாபஹாரம் என்கிற தோஷம் வந்து சேருமே யோன்யதா சந்தம் ஆத்மான அந்நா பிரதிபத்தியே கிந்தேன்கிறா பாபம் சோரே ஆத்மாஹாரிணா இத்தியுத்த ஆத்மாபாராதி தோஷா பரிஹோனியா சோத்த அபிப்பிரேதம் விவரணு எல்லோரும் நம்ம கூட பெரிய எதையாவது சொல்லுவோம் அவ்வா கேள்வி கேட்பா இந்த மாதிரி பேசி நீ சரியா நீ பேசுகிறது அப்படின்வா அடியன அடியன் இந்த அபிப்பிராயத்தில் சொன்னேன் சுவாமி நடையன் அப்படின்னு நம்ம ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆள வந்தார் நீர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் மயா சமர்ப்பித்தகான்னு சொல்லிருக்கிறேன் நீர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டதாக தானே நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தில் பதில் சாதிக்கிறார் என்று அவதாரிக்க எடுக்கிறார் சுவாமி ஒரு இதெல்லாம் தான் அழகு ஸ்லோகங்கள் வந்திருக்கு ஸ்லோகத்தில் ஆணுபூர்வி இருக்குது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு ஸ்லோகங்கள் இருக்குது ஆனால் அது நடுவில் வந்து சில கேள்விகள் அதுக்கு பதிலாக தான் அடுத்த ஸ்லோகங்கள் அவதரிக்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு தான் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் சங்கத்தை சாதிச்சுட்டு இருப்பார் அப்படி யாமுணர் அதாவது ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகம் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அதை சுவாமி தேசிகனாகிய பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரிவிக்கிறார் இந்த பங்கி ரொம்ப அழகு நான் மயா சமர்ப்பித்தா எத்தியிருக்கிற முன் ஸ்லோகத்தில் அக மயா சமர்ப்பித்தகான்னு சொன்னீரே நீர் உம்முடைய சுவாதினமான புத்தியோட என்னுடைய சேஷத்துவ அனுசந்தானம் பண்ணி கொண்டு என்ன சுசேஷத்துவ அனுசந்தானம்னா மம சேஷத்துவம் கூட சொல்லலை நீ உனக்கே சேஷபூத்தன்னு தெரிஞ்சுட்டு தானே நீ சுவாதின புத்தியா உனக்கு அதீனம் நீனு தெரிஞ்சுட்டு நீயே உனக்கு சேஷபூத்தன்னு தெரிஞ்சுண்டு அல்லவா நீ சமர்ப்பிக்கிறாய் இப்போ வந்து நீ புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன் புஷ்பன் நீர் புரட்சினு வந்தீர் உமை திருக்கரங்களால் பறிக்கப்பட்டது அதை சமர்ப்பிக்கிறீர் அதில் ஒரு ஒரு சுவாதினத்துவ புத்தி இருக்கா மாதிரி இந்த ஆத்மாவிலேயும் உங்களுக்கு சுவாதினத்துவ புத்தி வந்திருக்கு ரெண்டுலேயுமே வரக்கூடாது நியாயமாக எதுலேயுமே சுவாதினத்துவ புத்தி வரக்கூடாது அத்தவா கின்னு சமர்ப்பயாமி தேன்ற பாவம் எப்போவுமே இருக்கணும் அத்தவா கின்னு சமர்ப்பேன் நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது புஷ்பமும் உம்முது தான் மரமும் உம்முது தான் வாசனையும் உம்முது தான் எல்லாமே நீர் தான் நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அந்த கேள்வியை தான் இந்த இடத்துல நான் இல்லைனா என்ன சமர்ப்பிக்கிறது அடி என் உமக்கு நான் ஒன்றுமே சமர்ப்பிக்க முடியாது போயிடுவோன்னு எல்லாமே உம்முது தான் எனக்கு சேஷத்துவ புத்தி எந்த வசூலையும் இருக்க முடியாது அடி எனக்கு சுவாதின புத் சுவாதினத்தா புத்தி எந்த வசூலையும் இருக்க முடியாது அப்படி நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது அதனால் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் மமநாத எதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நான் என்னவாக இருக்கணும் எதுவாக இருக்கணும் எல்லாமே நீர் தான் உம்முடைய அதீனம்தான் உம்முடைய நியமேன ஸ்வம் தான் நான் அப்படின்னு பிரபுத்த தீஹியாக தான் இருக்கேன் ஆனாலும் ஏதோ சமர்ப்பிச்சிட்ருந்தோம் அதுவா கின்னு சமர்ப்பியாமி ஆனால் நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வச்சேன் இந்த ஸ்லோகத்தில் மமநாத இத்தி விவரணோதி சோக்த அபிப்பிராயத்தம் தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை சுவாமின் நான் ஒன்றும் ஒரு சுவாதினதா புத்தியோட என்னுடைய சேஷபூதம் இந்த ஆத்மான்ற எண்ணத்தோடு நான் ஆடி என சமர்ப்பிக்கல சுவாமின்னு க்ஷமிக்கணும் அந்த மாதிரி நினச்சிருந்தா மகா தப்பு தான் தான் அது ஏன்னா வேற மாதிரியாக அதாவது பகவத் பகவதேஷபூதமாக இருக்கிற வஸ்துவை ஆத்மாவை நான் என்னுடைய சேஷபூத்தம் நினச்சிட்டோம் அதீனமாக இருக்கிற வஸ்துவை நான் என்னுடைய அதீனம்னு நினச்சிதானே உமக்கு சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிச்சா சமர்ப்பிக்கணும் அது தப்பு தானே அந்நதா சந்தம் ஆத்மானம் அந்நதா பிரதிபத்தியத்தை வேறு மாதிரி இருக்கிற ஆத்மாவை வேற மாதிரி நினைக்கிறதுன்றது மகா பாத்தகம் தானே அது அது ஒரு திருடன் பண்ணுற காரியம் தானே வேறு மாதிரி இருக்கிற வஸ்துவை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறது யாரதோ வஸ்துவை தந்துன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் பெருமாளுடைய வஸ்துவான இந்த ஆத்மாவை நான் எந்தன்னு தெரிஞ்சுட்டால் தானே அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் அடியேன் க்ஷமிக்கணும் சுவாமின் தப்பு பண்ணிட்டேன் அப்படியே சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன இல்லைன்னா என்ன தான் சுவாமின் சமர்ப்பிக்கிறது நான் எனக்கு உமக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு வைக்கிறேன் மமநாத இத்த அத்த ஜீவபரமாத்ம யாதாத்மிய விஷயா பிரமாண பதத்வயே பதத்வையே பிரதிசந்தேயா மமநாத அப்படின்ற சப்தத்தில் என்னுடைய நாதனே அப்படின்னு சொன்ன உடனேயே ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற யாதாத்மிய விஷயமான பிரமாண கணங்கள் இந்த ரெண்டு பதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு நான் என்னுடையவன் அல்லன் நான் உம்முடையவன் நாத என்ற சப்தத்தினால இந்த ஆத்மாவுக்கு நாதனாக விளங்குபவனே சுவாமியாக விளங்குபவனே என்று சால் சொல்கிறான் ஏன்னா நான் இப்போ இல்லைன்னா ஸ்வசே ஸ்வசேஷபூத்தமான ஆத்மாவை என்றும் சுவதீனமான ஆத்மாவை என்றும் தான் நினச்சின்ற அதுவே தப்பாச்சே அதனால் மமநாசர் நீர்தான் எனக்கு நாதர் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல அதெல்லாம் இங்கே விவச்சித்தன் பதத்வையே பிரதிசந்தேயா அது மட்டும் இல்லாமல் ஜீவ பரமாத்ம யாதாத்மியத்தை சொல்லக்கூடிய எத்தனை பிரமாணங்கள் இருக்கோ அத்தனை பிரமாணங்களையும் இந்த மமநாதன்ற இடத்துல நம்ம நினச்சிக்கொள்ளலாம் ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன ஜீவன் சதா பரமாத்மாவுக்கு சேஷபூதன் தாசபூதன் கைங்கரியபரன் என்ற விஷயங்கள் எல்லாம் அதற்கான பிரமாணங்கள் எத்தனை 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 தேடக் கிடைக்கின்றனவோ அவ்வளவும் இங்கு அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டியவைகள் என்று சாதிக்கிறார் பாஷிக இது சுவாமி தேசிகன் அத்த ஜீவரமாத்மா யாதாத்மிய விஷயா பிரமாணகணா பதத்வய பிரதி சந்தேயா மமநாதன்ற ரெண்டு பதத்தில் அனுசந்தானம் பண்ணணும் பிரதி பண்ணணம்மிசந்தேகான அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் அழகான சம்ஸ்கிருதத்தில் அழகான இந்த ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம வாசிக்க கொடுத்து வைக்கணும் எதஸ்தி தி பிரமாண சித்த குண விக்கிரகாதி சங்கிரகா எத் எதஸ்தி யோஸ்மி அஹம் ரேட்ல எதஸ்தின்னு இருக்குது ஸ்வ அனுபந்திதையா அடியிருக்குனே அடியனுக்கு அனுபந்தியாக பிரத்யக்ஷாதி பிரமாண சித்தமான இல்லை ஆகமாதி பிரமாண சித்தமான என்னென்ன குணங்கள் உண்டோ இந்த ஆத்மாவில் அதற்கு அனுபந்தியாக இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கிற விக்கிரகாதிகள் எவ்வளோ இருக்கோ அவ்வளவையும் இங்கே எதஸ்தீன்ற சப்தத்தினால் சங்கிரகம் பண்ணுறார் எதஸ்தி எது அஸ்தி மம நாத எதஸஸ்தி என்ன இருக்கோ எனக்கு யோஸ்மியகம் அப்படின்னு அடுத்தது மம இத்திரேகோக்தியாக தேகாத்ம பிரமாதி பரிஹத்தா மமநாதனு இந்த இடத்துல என்னுடைய நாதனேன்னு வெத்திரேக நிர்தேசம் இருக்குது ஷஷ்டி வந்ததுனாலே வெத்திரேக நிர்தேசம் எப்படின்னா மம புஸ்தகம் மம கிரகம் என்னுடைய கிரகம் அப்படின்லாம் சொன்னேன் அகமே கிரகம்னு சொல்லியே அகமே கிரகம்னா தான் வந்து அகம் கிரகம் அப்படின்னு சொன்னாக்க அது சமானாதிகரண பிரயோகம் மம கிரகம்னு சொன்னால் வெதிகரண பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் என்னுடைய வீடு அப்படி வெதிகரணத்துவம்னால் இந்த இடத்துல வெதிகரண பிரயோகம்னா அப்படின்னு சொல்லலாம் வெத்திகர பிரயோகம்னு சொல்லலாம் பின்ன விபக்தி விபக்திகா அது இது ஒரு விபக்தி அது ஒரு விபக்தி மமன்றது ஷஷ்டி மம நாத்தன்னு சம்போதனம் அது வெத்திரேகப் பிரயோகம் தேகாத்ம பிரம்மா ஆதிபரியம் இதுலேருந்து என்ன எப்படா தேகாத்ம பிரமம் போச்சுன்னா அவர் சுவாமி இந்த ஆத்மாவானது அவரை சேர்ந்ததுன்னு சொன்னதுனால இப்போது தேகமேவா ஆத்மான்ற பிரம்மம் போயிடுது என்ன இந்த ஆத்மாவே அவருடைய அவருடையதுன்னு தெரிஞ்சு கொடுத்துனேன் அப்போ அதை விட பெரிய ஸ்தானத்தை போயிட்டால் தேகாத்ம பிரமமெல்லாம் இருக்கவே இருக்காது அது பரிகிருத்தமாகிடும் த்ரக்ஷர பிரம்மணி திருத்தீய விவசித்தம் விவித்தாத்மஸ்வரூபமாகஸ்மியம் இது திரக்ஷரபிரம்மணின அகார உக்கார மகாரம் அதுதான் மூணு அக்ஷரமான பிரம்ம ஓம்ன்ற பிரணவம் அதில் மகாரம் இருக்கு பாரம்போ திரக்ஷரபிரம்மணி திருத்தீயரம் மகாரம் இருக்கே அதனால் விவகித்தம் எதுனாக்க ஆத்மஸ்வரூபம் मकारार्थो மக்காரா ஜீவஹான் अकारार्थो विष्णुः விஷ்ணு जगदुदय ஜூதயரக்ஷா பிரலயக்கிருத்து மகாராத்தோ ஜீவா எதுபகரணம் வைஷ்ணவமிதம் உக்காரா அனன்யார்ஹம் நியமயத்து சம்பந்தமனையோ திரைசாரஸ்யாத்மா பிரணவா இமமர்த்தம் சமதிசத்துன்னு சாதிக்கிறார் அந்த மாதிரியாக அம்மாளுடைய ஸ்லோகம் அது திருத்தியாட்சரமான மகாரத்தில் விவசித்தமான விவித்தமான ஆத்மஸ்வரூபத்தை யோஸ்மியகம்ன்ற சப்தத்தினால இந்த இடத்துல சாதிக்கிறார் அடியேன் என்னவாக இருக்கிறனோ யோஸ்மியகம் சகலம் தத்து ஆத்மாத்மீயம் அப்படின்னா நான் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் சரீர பிரதிசம்பந்தியான அனுபந்தியான ஆத்மா அனுபந்தியான சரீரம் என்ன சரீரத்தோட பத்னி தாரங் பத்னி புத்திரன் கலத்திரம் எல்லா எல்லா விஷயமும் சேர்ந்துக்கணும் சேர்த்துக்கணும் கிரகங்கள் உபகரணங்கள் கொட்டாவில் இருக்கிற மாடுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எது உண்டோ எல்லாம் அது எல்லாமே இந்த இடத்துல முதல் சப்தம் இருக்குது பாருங்கோ எதஸ்தி அப்படின்றதுனால யதஸ்தின்றதுனால அதை சொன்னார் தன்னுடைய சேத்தனா சேத்தன வர்க்கங்களை யோஸ்மேஹம்ன்றதுனால ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறார் அதுதான் அந்த மகார விவசித்தம் திருத்தியாட்சர விவசிதம் சகலம் தத்து இது எல்லாமே நான் என்னை சேர்ந்ததுன்ற எல்லாம் மாம் மதியம்ச நிக்கிலம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஞாச தர்சகத்தில் சாதிக்கிற விஷயம் கூட இதை இதை அடிப்படையானது இதை இதனுடைய அடியில் வந்தது தான் ஆத்மாத்மீயம் தத் சர்வம் ஹிஷப்தேன சகலம் தத் தீனு இருக்கு தத்து ஹீன்னு இருக்குது ஹீ சேர்ந்த தத்தீன் ஆயிடும் ஹிஷப்தேன பிரமாண பிரசித்தி தோத்தியதே இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது இந்த நான் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் சகலம் தத்து தவைவ உன்னை சேர்ந்தது தான் என்பதற்கு பிரமாணங்கள் இருக்குன்றத தான் ஈசப்தம் சொல்கிறேன் தவ சர்வகாரணத்தையா சர்வரக்ஷகத்தையாச்ச பிரதமாட்சர பிரகிருத்யுக்திய பிரதமாட்சரம் இருக்க அகாரம் அது அதுக்கு தான் இதெல்லாம் ஆய ஆய அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம் மொழியும் அந்த மாதிரி சர்வ கரணத்தையா சர்வ காரணமாக சர்வ வஸ்துக்கும் காரணபூதமான எந்த சர்வ ஆத்மாத்மீயமான சர்வ வஸ்துக்கும் காரணபூதமான அதே மாதிரி ரக்ஷகத்தையாச்ச எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ரக்ஷகனாகவும் விளங்கக்கூடிய பிரசமாட்சர பிரகிருத்தியுக்த சசமாட்சரமான அகாரம் இருக்கிறதே அதுதான் பிரகிருதி அக்ஷரங்களுக்கெல்லாம் பிரகிருதி அகார அகார அகாரவை சர்வா வாக்குன்னுட்டு தான் எல்லா வாக்குக்கும் மூலபூதம் அதனால் பிரதமாட்சர பிரகிருத்தியுக்திய பிரகிருத்தினால் சொல்லப்பட்ட அந்த பெருமாளுக்கு தான் தவன்ற சப்தத்தினால எல்லாம் உந்துதான்னு சொல்கிறேன் ஏவகாரேன தவை வேன்னு இருக்கு சகலம் தத்தி தவ ஏவ ஏவகாரம் வேற இருக்கு அது எதிரான அதுதான் இந்த மத்தியமாட்சரமான அனன்யார்கத்துவம் அனன்யார்காஷதே உகாரா அனன்யார்கம் சம்பந்தமனையோஹோ அப்படின்னு சொன்னேன் ஏவகாரன் ஏவகாரத்தினால அந்த மத்தியமாட்சரத்தினுடைய அனன்யார்க்கம் இருக்கே அது பிரகாசிக்கப்படுகிறது இந்த ஏவக ஏவகாரத்தினால மகா அந்த அகார உகார மக்காரத்தில் இந்த ஜீவனானவன் ஆய பெருமாளுக்காக ஒன்லி அதுதான் உகாரம் சொல்கிறது அனன்யார்கத் வேறு யாருக்கும் கிடையாதுன்றத நிச்சயப் நிச்சயமாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறது தான் அந்த ஏவகாரம் இங்கேயும் அந்த பிரணவத்தை தான் இந்த இடத்துல அகாரத்தினால மகாரத்தினால் சேத்தனையும் அகாரத்தினால அது பரமாத்மாவை சேர்ந்தது என்பதையும் ஏவன்றதுனால உகாரார்த்தத்தையும் சேர்த்து தான் இந்த மமநாத எதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ தவ ஏவ என்ற சப்தத்தினால் சொல்கிறார் மாதவ ஹே ஸ்ரீயப்பதேன்னு சம்போதனம் மா தவ மா ந லக்ஷ்மி மாயாஹா தவா பதிஹின்னு அர்த்தம் தவன பதிஹின்னு அர்த்தம் மாதவ ஸோ மாதவன் சம்போதன் ஏதேன நிருபாதிக சர்வசேஷித்வம் சூச்சியதே இதனால் பரமாத்மாவுக்கு இது அது என்று இல்லாதபடி எல்லா வஸ்துக்களுக்கும் சேஷியாக இருக்கும் தன்மையானது சூச்சிப்பிக்கப்பட்டது சகலம் தத்தின்னு சொன்னதுனால சகலம் தத்தி தவைவ மாதவ அப்படின்னு சொன்னதுனால எதஸ்தி யோஸ்மியகம் எதஸ்தீன்றதுனால அச்சேத்தன வர்க்கங்கள் தன்னுடைய சரீரம் சரீரானுபந்தியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு யோஸ்மியகிறதினால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிவிட்டு சகலம் தத்தி தவைவ மாதவன்னு சொல்கிறதுனால இவருக்கு சேஷபூதமாக இல்லாத ஒரு வஸ்துவே லோகத்தில் கிடையாது அப்படின்றதாக சதுர்த்த சதுர்த்தி விவக்ஷிதமாக நியதஸ்வமிதி ஆய அப்படின்றதுல அகாரார்த்தத்தில் சதுர்த்தி லுப்த சதுர்த்திகமானது அதனால் சதுர்த்தி விவசிதமாக நியதஸ்வமிதி நியதசேஷபூதம் இத்தியர்த்தா நித்தியசேஷபூதம் இத்தர்த்தா எப்பவும் சேஷபூதம்னு அர்த்தம் இதுக்கு நியத அப்படின் நியதஸ்வம் இது எப்பவுமே உன்னுடைய சொத்து இந்த சகலம் தத்தி அதாவது ஆத்மாத்மீயமான வஸ்துக்கள் இது பிரபுத்ததி இப்படியாக நான் திருடமான ஞானத்தை உடையவனாக இருக்கிறேன் ஏவம் தொத் பிரசாத சந்துக்ஷித சந்துஷிதைஹி சாஸ்திரைஹி விக்கசித்த புத்திஹி உன்னால் அனுகிரகிக்கப்பட்ட சாஸ்திரங்களால் அடையப்பட்ட புத்தியை உடையவனான அடியேன் இது பிரபுத்ததீஹி ஏவம் தொப் பிரசாத சந்துக்ஷித்தை சாஸ்திரைஹி உன்னுடைய அனுகிரகத்தினால சந்துக்ஷித்தைஹி அவன கொடுக்கப்பட்ட அதாவது இங்கு அழிக்கப்பட்டுள்ள சாஸ்திரைகி விகசித புத்திஹி நன்கு நன்கு மலர்ந்த ஞானத்தை உடையவனான அடியன் சங்கித தோஷ வியவச்சேத அபிப்பிராயனாக அதுவா இது இதுக்கு மேலே அப்படி இருந்து கொண்டு அடியன் சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம் இது பிரபுத்ததீஹி சமர்ப்பயாமி அதனால் ஆத்மாபஹாராதி தோஷங்கள் இல்லைன்னு தாத்பரியம் இதுக்கு இல்லைன்னா நான் என்ன சுவாமின்னு பண்ணுறது சங்கித்தது அவர் சங்க் அவர் ஒரு தோஷத்தை சங்கை பண்ணிட்டார் பெருமாள் நீ வந்து சுதந்திராத்ம புத்தியோடு இருக்க அது ஆத்மாபஹாரம் நீ எப்படி இல்லைன்னா எனக்கு சமர்ப்பயாமின்னு எப்படி சொல்லுவ எப்படி அசவா அதாவது அது அகம் அத்தியவ மயா சமர்ப்பித்தான்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் அவவா கின்னு சமர்ப்பயாமி தேய் பிரதிபந்தியாக ஒரு உத்தரம் தர்றேன் அந்த பிரதிபந்தியான உத்தரம்தான் அத்தவா இது அதனால் சங்கித தோஷ வியவச்சேத அபிப்பிராயன்னு நீர் சங்க பண்ண தோஷம் இல்லை சுவாமி அப்படியே என் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை என்ன நீர் கொடுத்த சாஸ்திரத்தினால எனக்கு சித்தமான ஞானம் இருக்குது இது நம்ம இந்த ஆத்மவஸ்து எந்த இல்லைன்னு நன்னா தெரியும் சுவாமி எல்லாமே ஒம்பது தானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் சகலம் தத்தி தவைவ மாதவனு தெரிஞ்சுட்டுருக்கேன் சகலம் தத்தி தவைவ என்று தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் ஹே மாதவ அத் கிண்ணு சமர்ப்பமிது சர்வஸ்வாமினேஸ்வரஸ் தவ பூர்வசேஷூத்தம் மைய இதுசாமிமானபூர்வம் சேஷீகர் நிஞ்சிதஸ்தி அதாவது சர்வஸ்வியானேஸ்வரன உமக்கு தவ பூர்வமேஷூத்தம் இதற்கு முன்ன உமக்கு சேஷூத்தமாக இல்லாத ஒரு வான் அடியன் கொண்டு வந்து உமக்கு சமர்ப்பிச்சி சுவாமித்துவ சுவாத்திரிய அபிமான பூர்வகமாக உமக்கு சேஷபூத்தமாக ஆக்க வேண்டியது வஸ்துன்னு ஒன்று என்கிட்ட கிடையாது சுவாமி என்ன தான் இருக்குது என்கிட்ட உமக்கு சேஷமாக இல்லாத ஒரு வஸ்துவை சாதிக்கும் உண்மாலே சொல்ல முடியாது சுவாமி உமக்கு சேஷபூத்தமாக இல்லாத ஒரு வஸ்து சொல்லும் அதை கொண்டு வந்து உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லையே சுவாமின் எல்லாமே உங்களுடைய சேஷபூதம் அகா பூர்வஸ்லோக கிருத்தம் சமர்ப்பணம் தொேஷத்துவ பிரதிபத்தி மாத்திர ரூபம் உன்னுடைய சேஷபூத்தன்ற அந்த பிரதிபத்தி அந்த ஞானத்தோட சேர்ந்தது தான் அது என்னுடைய சுதந்திராத்ம பிரமத்தினால் அதை சமர்ப்பிக்கலை நது மதிய தொேஷத்வாபாதன ரூபமிதி பாவகா என்னுடைய வஸ்துவை உமக்கு சேஷமாக மாற்றினேன்னு கிடையாது சுவாமி என்னுடைய சேஷபூத்தம்னே நான் அதை தெரிஞ்சுக்கல மதியம்னும் தெரிஞ்சுக்கலை அதனால் இல்லைன்னா என்ன தான் சமர்ப்பிக்கிறது உமக்கு அத்த பூர்வக்கத்தை ஸ்வரூபசமர்ப்பணானுஷயேன ததேவ பிரதீஷிப்பியதை பக்ஷஸ்து அப்பிரதிபுத்தானசமர்ப்பணம் அபிப்பிரேத்திய உக்தி இந்தட்டில் ஒரு விஷயம் சாதிக்கிறார் நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்வரூபசமர்ப்பணம் பண்ணேன் சமர்ப்பணம் இருக்கே சமர்ப்பணம் ஐயோ அது தப்பாக பண்ணிட்டனேன்னு ஒரு அனுஷயம் அனுஷயம்னா என்னென்ன ஒரு வருத்தம் ததேவ பிரதீஷிப்பியத்தை அதையே தான் இப்போ நான் நிஷேதிக்கிறேன் அது ஸ்வதந்திர புத்தியாக பண்ணதில்லை பட்சஸ்தூ அப்ரத்தி புத்தானாம் சமர்ப்பணம் அப்பிரதிபுத்தாளாக இருக்காளே அவா அந்த மாதிரி சமர்ப்பிப்பான்ற அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுக்கு சொல்லக்கூடாது அத்த பூர்வகிருத்தஸ்வரூப சமர்ப்பண அனுஷயேன ததேவ பிரதீட்சிப்பியத்தை பக்ஷஸ்தூ முன்ன சொன்னது தப்பு அதை நான் இப்போ பிரதிஷேதம் பண்ணுறேன்ற அர்த்தம் இங்கே சொல்லுவாள் எல்லாரும் முன்ன சொன்னது தப்புன்னு ஒரு அர்த்தம் ஆனால் அந்த அர்த்தம் சுவாமி தேசிகன் ஒத்துக்கல என்ன பண்ணிட்டார் அஸ்யத்து அமுணாச்சாரிய பிராகேவ பிரதிபுத்துவாத் ஏற்கனவே அவருக்கு இந்த ஞானம் இருக்குன்றத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் நியத்த ஸ்வமிதி பிரபுத்த தீஹின்னு சாதிக்கிறார் இந்த ஞானம் எனக்கு ஏற்கனவே இருந்தது சுவாமின்னு அதனால் அவர் முதல் ஸ்லோகத்தில் தப்பாக விஜய்யாபிச்சு விட்டார் அதை இந்த இட்ல நிஷேதம் பண்ணுறாருன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது சாரணம் அடியன் கூட முதல்ல அப்படி சொன்னேன் ஆனால் அந்த அந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் ஒத்துக்கல அசியத்து யாமுனாச்சாரிய பாகேவ பிரதிபுத்தாத் அஸ்மது இவ கமனிக்க அதனால் அடியன் சொல்கிற வழியில் தான் போகணும் நூ ந நூ அத்தியவையா சமர்ப்பித்து அனந்தரம் அசிய தத்துவ பிரதிபோதா ந மயா சமர்ப்பிதான்னு சொன்னாவுட்டு தான் இந்த ஞானம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை ஏம் பரமர்ப்பண பிரப்திபராக முதல் ஸ்லோகமானது பரசமர்ப்பணிரப்பி அது சொல்றது அப்புறம் இன்னோகம் அயம் इति தான் தவிர அகவியஸாதி ப்ஷோப்பி நியத்த பிரபுத்தீ அவதித்தம் எதா இத்தே இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாக்க அது வந்து பரசமர்ப்பணி பரம் அந்த ஸ்லோகம் அயம் து தத்துவ வித் இது தத்துவ வித்துகள் சொல்கிறது அது வரசமர்ப்பணம் பண்ணுறச்ச சொல்கிறது அப்படின்னு ஒரு விபாகமும் சொல்லக்கூடாது அது தானே கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஏன்னா சமர்ப்பணம் பண்ணும்போது எந்தன்ற எண்ணத்தோடு தானே சமர்ப்பிக்கக்கூடாது தசைவ அகர்த்தவியத்துவ வேத்வ ஸ்தாபனார்த்தம் இது பக்ஷோபி ஏன்னா நியத்தஸ்வமிதின தசைவ அகர்த்த வேத்வ ஸ்தாபனார்த்தம்னா முதல் சொன்ன ஸ்லோகத்தில் சொன்னது தப்புன்னு ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நியத்த ஸ்வமிதி பிரபுத்ததீஹின்னு இங்கேயும் சொல்லிருக்கார் ஏன்னா பிரபுத்ததியாக தான் இருக்கேன் நான் அந்த அவ அந்த அவேர்னஸ் இருக்குது அதாவது இது எந்த வஸ்து இல்லை என்னுடைய இந்த வஸ்து இல்லை இந்த ஆத்மா அப்படின்ற எண்ணம் எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்கேன்னு தான் அவர் சாதிக்கிறார் அவபோதித்தவான் எதா அவபோதித்தவான் இமாம் எதா மைநித்யம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துலேயும் சாதிக்கிறார் அதுக்கு அதோட விரோதம் வரும் அதனால் முன் ஸ்லோகத்திலேயே அவர் பிரபுத்ததீஹி தான் தவறி போய் சொல்லலை ஆனால் அது பரநியாச விதாயக சாஸ்திரைஷ்ட விருத்தியதை அப்படி சொன்னால் அது பரநியாசத்துக்காக வந்தது அது இது பிர தத்துவ வித்துக்களுடைய விவகாரம் இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது அப்படின்னு விபாகம் சொன்னால் பரன்யாச விதாயக சாஸ்திரைஷ விருத்தியதே பரநியாச விதாயகமான சாஸ்திரங்களோட கூட விரோதம் வருது ஏன்னா அங்கேயே அந்த ஜானம் வேணும் இந்த பர சமர்ப்பிக்க பணம் பண்ணும்போதே நம்மளுக்கு இது இது எந்த இல்லைன்ற எண்ணம் இருக்கணும் ஆனால் எப்படி சமர்ப்பிக்கிறதுனால் அது அதனால்தான் நம்ம சமர்ப்பிக்கிறது இல்லாத பெரியவாள் நம் இந்த ஆத்ம வஸ்துவை பெரும்பால்தின்னுட்டு அவரிடத்துல ஆச்சாரியால் மூலமாக தான் சமர்ப்பிக்கணும் நம்மளா சமர்ப்பிக்கிறதுன்றது தப்பு இதை வஸ்து நம்புதுன்னு நினச்சின்றதான்னு நம்ம சமர்ப்பிக்கலாம் சம்பந்த ஜான மாத்திரமேவ பிரபத்திரிதி வாதஸ்ட்ட அதையேவ நிரஸ்தோ லோக விருத்தஸ்ட அதாவது இது 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 வந்து இந்த இது என் சம்பந்தம் இல்லை பெருமாள் சம்பந்தப்பட்டதுன்ற ஞானமே பிரபத்தி அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணாக்க அதுவும் இதால் நிரஸ்தமாக இருந்து அது லோக விருத்தமும் கூட ஏன்னா இத்தனாலாக இது எந்துன்னு புரிஞ்சிருந்தா தானே இதை சமர்ப்பிக்க முடியும் இல்லை இத்தனாளாக அந்த சம்பந்த ஞானம் இல்லை பகவத் சம்பந்தியான வஸ்துன்ற ஞானம் இல்லை இப்போ தான் அந்த பகவத் சம்பந்தின்ற ஞானம் வந்திருக்கு அதை அது அப்புறம் சமர்ப்பிக்கிறது தான் பிரபத்திகின்னு சொன்னால் அதுவும் லோக விருத்தமாக இருக்குது அப்பிரபன்னே சம்பந்த புத்தி தாசேகி திருஷ்யத்தை பிரபன்னனே இல்லாத ஒருத்தனுக்கு கூட தாசன் விஷயத்தில் தாசனாக இருக்கான் ஒருத்தன் அவனுக்கு கூட அந்த சம்பந்த புத்தி இருக்கு நான் உம்மது உண்மதுதான்ற புத்தி இருக்குது அபின்னே கத்தியபாவேன பிரபன்னேபி தாஸ் தாசியதீஹி அமித்ரே மித்ரன் இல்லாதவன் விஷயத்தில் வேறு வழி இல்லாததுனால பிரபன்னனுக்கு கூட தாஸ்யபாவம் கிடையாது அமித்ரன் விஷயத்தில் மித்ரன் அப் அப்பிரபன்னாக இருக்கிறவன் கூட சம்பந்த புத்தியோடு இருக்கான் பிரபன்னனாக இருக்கிறவன் கூட அமித்ரன் விஷயத்தில் தாஸ்ய புத்தி இல்லாமல் இருக்கான் அதனால் பிரபன்னனுக்கு சம்பந்த புத்தி இருக்கும் அப்படின்றதில்லை அப்பிரபன்னனுக்கு சம்பந்த புத்தி இருக்காது என்பதும் இல்லை அதனால் அன்யதா தாம் ம் தாசைதி பிரபன்னைத்திய விருத்தியதே தாம் ம் தாசைதி பிரபன்னைத்துஷியமியம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாததைத்தே தாம் தாந்தே தே விதன் என்று சத்துஸ்லோக்கிலையும் இதே ஆழ வந்தார் சாதிக்கிற விஷயமும் விருத்தமாயிடும் அத்த மூஷம்

சம்பந்த ஜானமானது அதிகார கோட்டை உஸ்தித்வா அதிகா அதாவது சம்பந்த ஜான்கிறது அதிகா அதிகார கோட்டியில் இருந்து கொண்டு அனுஷ்டான காலத்தில் கூட பலசங்க கர்த்திருவாதி தியாக அது அது தந்துன்னு தெரியும் அது இல்லைன்னு தெரியும் அது சம்பந்தமானதுன்னு தெரியும் அதை அதிகார கோட்டியில் இருந்துட்டு அதை சமர்ப்பிக்கச்சியே இது நம்மளது இல்லைன்னு தெரியும் அனுஷ்டான காலத்துலேயும் பல சங்க கர்த்தாதி தியாகவத் திருஷ்டி பல தியாகம் பண்ணணும் அதில் சம்பந்த ஜானம் இல்லாமல் இருக்கணும் பகவத் பகவதி நம்ம சம்பந்தப்பட்டது இல்லைன்ற ஜானம் இருக்கணும் கர்த்திருவமும் அந்த அந்த சமர்ப்பண கர்த்திருவம் இருக்கே அதுவும் தியாகம் பண்ணணும் இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி தான் ஒரு பர சமர்ப்பணமே பண்ணணும் இது மந்தவியம் மகதாப்பி கேஷாஞ்சித் அதிவாத ப்ரதக்விதாக தத்ததர்த்த பிரசம்சாதி தத்பரத்வாத அபாதிதாகான்னு ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல சாதிக்கிறார் எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் கூட சில சில அதிவாதங்கள் அநேக பிரகாரமான அதிவாதங்கள் கொஞ்சம் அதிசய அதி அதிகமாக சொல்லியிருந்தால் அது அந்தந்த அர்த்த பிரசம்சாதி தத்பரத்வாத்து அது அந்த அந்த வஸ்துனுடைய பிராசஸ்தியத்தை சொல்கிறதுக்காக அப்படி வந்திருக்குன்றத சொல்லி அதுக்கெல்லாம் பாதம் கிடையாது தப்பு கிடையாதுன்னு சொல்லணும் இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஆள வந்தார் தனக்கு பிரபுத்ததியாக இருந்தும் கூட பிரபுத்ததியோடு தான் சொல்லியிருக்கேன் அகமத் மயா சமர்ப்பிதான்னு அப்படின்னு அது தப்புன்னு யாரால் நினச்சா அது தப்பு ஏன்னா அது அது அதனுடைய பிரசம்சையை சொல்கிறதுக்காக வந்திருக்கே தவிர மற்றபடி அந்த கர்த்தத்துவ தியாக புரஸ்தரமாக தான் அதையும் பண்ணியிருக்கார் அகமதெய்வ மயா சமர்ப்பித்தகான்ற இடத்துலையும் அதனால் மகத்தாமப்பி கேஷாம் சித் அத்திவாதாக பிருதக்விதாக சம்பவந்தின்னு அர்த்தம் அப்புறம் அந்த 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 தத்ததர்த்த பிரசம்சாதி தத் பரத்வாத அந்தந்த அர்த்தத்தினுடைய பிரசம்சையை சொல்கிறதுக்காக அவா அந்த மாதிரி அத்திவாதங்களை பண்ணுறாளே தவிர தத்துவ விரோதத்துக்காக பண்ணலை அதனால் அது தப்பு அபாதித்தம்தான் பாதித்தம் இல்லை அந்த மாதிரி உக்திகளுக்கு தோஷம் கிடையாதுன்னு சாதிக்கிறார் இந்த விஷயத்தில் ஸோ அதனால் இந்த வப்புராதிஷு யோப்பி கோப்பிவான்ற இடத்துல மயா சமர்ப்பித்தகான்னு சொன்ன சொல்கிற இடத்துல எந்த ஒரு சங்கையானது பெருமாளுக்கு வந்ததோ அந்த சங்கையை தூரீகரணம் பண்ணும் முகமாக அந்த சங்கையை இல்லைன்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய பிரபுத்த தீத்துவத்தையும் சாதிக்கிறார் அப்படி இருந்தாலும் நான் அதை சமர்ப்பிக்கிறேன் சுவாமின் என்ன தத் எந்துன்ற எண்ணத்தோடு சமர்ப்பிக்கல அமத்தீவ மயா சமர்ப்பித்தகான்ற இடத்துல நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அந்த 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 அகங்காரமோ மமக்காரமோ இல்லை ஆனால் அதை அத்தவா கின்னு சமர்ப்பயாம் இல்லைன்னா நான் என்ன தான் சமர்ப்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி மூலமாகவும் அதை நிர்தாரணம் பண்ணுறார் இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே யதா சக்தி விஜாபிச்சிருக்கேன் யதாமத்தி விஜாபிச்சிருக்கேன் இருக்கிற சப்தங்களுக்கு பாஷ்யத்தில் இருக்கிற சப்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் விவரணமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா ඉ කේටු සන්තෝෂික වැඩ. කවි ාර්ක සිම්හය කල් ානගො ශාලින ් ිමතේ වෙන්ට ේශය වේධන්ත ගොරවේෙන මහ දසන්න.